தங்கம் வாங்குவதற்கு சரியான இடம் பார்க்கணும், சரியான இடமா, சரியா நல்ல தங்கத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனமா அப்படின்றத பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அதே கேள்விதான் சார் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு ஒரு நிறுவனம், நல்ல நிறுவனம் நல்லா வந்து ஒரு தங்கத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கணிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் சார்? இப்போ வந்து இன்றைக்கி வந்து 916 ஹால்மார்க் ஜுவல்லரி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரேட்டு வந்து ஃபேவரபிளாக கொடுக்குறாங்க. நல்லா, அதாவது வேஸ்டேஜஸ் நீங்கள் ஏற்கனவே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கம்மியான வேஸ்டேஜஸில் கொடுக்குறாங்க. நாளைக்கு நமக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது நல்ல ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. நமக்கு பொதுவாக வந்து நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கா? நம்ம வந்து ஒரு கடையில் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். ஒன்று சென்டிமெண்டலாக இருக்கணும். நம்ம வாங்கும்போது நம்ம நிறையா நமக்கு தங்கம் சேரணும். நம்மக்கிட்ட தங்கம் சே 10 பவுன் வாங்கினவங்க இன்னைக்கு 100 பவுன் வச்சுருப்பாங்க. ஸோ சென்டிமெண்டலாக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து திருப்பி நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது அந்த தங்கத்தை வந்து திருப்பி அதே விலைக்கு எடுத்துக்கிறாங்களா? என்ன நம்மளோ நம்ம போட்ட முதலீடு நமக்கு திருப்பி ப்ராப்பராக வருதா? அப்படி வரும்போது அவங்க நல்ல ஜுவல்லரி கெட்ட ஜுவல்லரி நம்ம அப்போ தான் முடிவு பண்ணுறோம். ஓகே சார், காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ஆ சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. என்னுடைய பெயர் சண்முகம் மேடம், நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். சண்முகம் சார், உங்கள் மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து. சிறப்பு சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். வணக்கம் மேடம். வெளிநாட்டுக்கு நம்ம போறோம், டூரிஸ்ட்ல போயிட்டு எவ்வளவு மேடம் தங்கத்தை நம்ம கொண்டு வர முடியும்? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து அதிகமா தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டு நிறைய மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம ப்ரொசீஜரோட போனா நம்ம மாட்ட முடியாது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நிறைய முறை வந்து ஏர்போர்ட்ல கேக்குறாங்க, நீ என்ன தொழில் செய்ய என்ன பண்றன்னு கேக்குறாங்க. நம்ம வந்து மிடில் கிளாஸ் இருந்தா கூட வெளிநாட்டுல இருந்து போயிட்டு நம்ம தங்கத்தை எடுத்து வரும்போது அது நம்ம எப்படி அவங்களால நம்ம இது பண்ண முடியும், எவ்வளவு தங்கம் மேடம் கொண்டு வர முடியும்? கேட்டுருவோம் சார். இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடும். அவர் கேட்டது வந்து ஜென்ரல் குவஸ்டின். இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம வரும்போதே ஃபஸ்ட்டு நம்ம சிங்கப்பூரில் நம்மளுடைய பொருளை காமிச்சிடறோம். காமிச்சிட்டு அங்கே ஓகே பண்ணிவிட்டு நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேட் ஆஃப் இது போட்டு அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அந்த ஏர்போர்ட்டில். அதாவது அவங்க போட்ட டேக்ஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 24 கிராம் 30 கிராம் கொண்டு வர மாதிரி ஒரு நார்மலாக வந்து அலோடு கிடையாது. பட் வந்து ஒரு போகிறோம் நம்ம இதுக்காண்டி வாங்கிட்டு இருக்கோம், ஒரு செயின் மட்டும் வாங்கிட்டு வரேன்னா அதை வந்து அவங்களா பார்த்து அலோவ் பண்ணுறதானே தவிர, பட் வந்து நம்ம சட்டமாக வந்து டாக்ஸ் கட்டி என்ன பண்ணுறோமோ அது வந்து அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கும். அதற்கான டாக்ஸை நம்ம வந்து கட்டின பிறகு நம்ம அதை அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதுன்றது நமக்கு அது லீகலாகவே அமையும். நீங்கள் வந்து அந்தந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே உள்ள ஜுவல்லர்ஸ்ட்டை நீங்கள் கேட்க போகும்போது அவங்களே உங்களுக்கு வந்து கிளியராக கைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கோல்டு வாங்க போகும்போது பட் வந்து புல்லியன்ஸ் வந்து அலோடு கிடையாது. எந்த கண்ட்ரிலேருந்து வந்து நீங்கள் புல்லியன்ஸ் எடுத்துட்டு வர முடியாது. தங்க கட்டிகளாக எடுத்துட்டு வரக்கூடாது, எடுத்து வரக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதே மாரி நம்ம இப்போ போகிறோம், ஒரு ஒரு மோதிரம் வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம், ஒரு 2 கிராமில் ஒரு ஒரு 4 கிராமில் ஒரு செயின் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்க அதை பார்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, ஊருக்கு போயிருக்காங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க, ஒரு 2 பவுன் செயின் வாங்கிட்டு போட்டு வராங்க, ரைட்டு அப்படிங்கிறத வந்து அவங்களா பார்த்து கன்சிடர் பண்ணுறதானே தவிர, அப்படி பண்ணும்போது தான் நம்ம வாங்குறமே தவிர உண்மையிலுமே சட்டப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணலாம். சரிங்க சார், அடுத்து காலர்ஸ் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் உமாசங்கர் ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். உமாசங்கர் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். எனக்கு ராசி ஸ்ரீனிவாசன் சார் ஒரு கேள்வி. இப்போ வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்களா? ஏன்னா இது ஏற அளவுக்கு வெள்ளி ஏறல, அது ரெண்டு ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குமா, அதை பத்தி எதனா சொல்ல முடியுமா? எதுல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். கோல்டு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். ஏன்னா கோல்டு வந்து யூனிவர்சல் மார்க்கெட்டு, எல்லாரும் வந்து அளவுக்கு அதிகமான, அதாவது கோல்டு வந்து ஒரு செயின் வச்சுருந்தாங்கன்னா இன்னொரு 4 செயின் கூட வச்சுக்கிறாங்க, 5 செயின் கூட வச்சுக்கிறாங்க. வெள்ளிங்கிறது வந்து ஒரு லிமிட்டடாக நமக்கு யூசேஜும் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது. வீட்டில் தேவையான ஒரு கிஃப்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம், இல்லாட்டி வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கி வைக்கிறோம், அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அது இல்லாமல் அது லேப்ஸுக்கு பலவிதமான விஷயங்களுக்கு அது வந்து அது யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து நமக்கு வந்து முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர் சார். ஏன்னா இட்ஸ் யூனிவர்சல் மார்க்கெட்டு, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். அதிகமாக இப்போ
நியாயமான கேள்விமா நம்ம கேட்டுருவோம். இதே கேள்விதான் சார் நான் கேட்டேன். நடுத்தர மக்களுக்கும் வந்து நகை வாங்கணும்ன்றது ஒரு அத்தியாவசியமாவே ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு குடும்பத்தோட ஒன்றிய ஒரு விஷயமா தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது இவ்வளவு விலை இருந்ததுன்னா நாங்க எப்படி தங்கம் வாங்குறது? மேடம், இந்த கோல்டுங்கிறது வந்து அது வந்து யூனிவர்சல் மார்க்கெட்டு, அது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. சரி, இப்ப இன்னைக்கு எனக்கு 1980 நான் 80 நான் கோல்டு வாங்கினேன், நான் வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு தான் 10 கிராம் வாங்கினேன் அப்படின்னா, இன்னைக்கு யாராவது நம்ம வந்து அந்த 1000 ரூபாயை பத்தி யாராவது நினைக்க போறோமா? இன்னைக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு, அந்த இட் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் பை தி கவர்மெண்ட். அது என்ன சொல்லுதோ அன்னைக்கு நம்ம வாங்கினோங்கிறதெல்லாம் அதை நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு நம்ம அந்த அசட் கிளாஸை கொண்டு வரும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம், அந்த ரேட்டுக்கு தான் நம்ம டிட்டர்ம் பண்ணுறோம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து ரேட் வந்து யூனிவர்சல் மார்க்கெட், அதுக்கு யாருமே ஏறது இறங்குறதுக்கு என்ன யாருமே பொறுப்பாக முடியாது. ஸோ நம்ம 4 சவரன் 5 சவரன் வாங்குறதுக்கு பதில் கிராம் கிராமா நீங்க சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து, ஆமா, இவங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கிராமா வாங்கி போடலாம், வாங்கி போட்டு அது வந்து நான் கிராம் 5000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம், 4000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். இப்போ அவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா ஒரு 10 சவரன் 20 சவரன் ஜென்ரலாகவே நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், 30 சவரன் முடிய வீட்டில் எல்லாருமே ரெகுலராக வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்க ஆவரேஜாக 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் ஜென்ரலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறதுல எந்த விதமான தப்பு. இந்த மாதிரி நபர்கள் தான் சார் இந்த நகைச்சீட்டு அப்படின்ற விஷயத்துக்கே போவாங்க. ஏன்னா மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் கட்டுறதுன்றதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, எப்படியாவது ஒதுக்கி சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. அப்படி நம்ம சேரக்கூடிய அந்த சீட்டு எப்படி இருக்கணும்ன்ற விளக்கங்கள் நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு, இந்த சீட்டு போடுறோம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட பணத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் நகைச்சீட்டு கட்டுறாங்க. ஸோ இதுக்கு ஏதேனும் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்களா? அரசு இதுக்கு ஏதேனும் பாதுகாப்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இல்லை மேடம், அவங்க வந்து ஜென்ரலாக வந்து இதுக்கு பாதுகா, அவங்க வந்து லெட் தி பையர்ஸ் பிவேர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது மேடம். நம்ம வாங்க போகிறவங்க நம்ம எங்கே வாங்குகிறோம், யார்கிட்ட டீல் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம், எங்கே கொண்டு போய் சிட்டு போடுறோம், நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம் மேடம். இதில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன மேடம் செய்யணும், கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இது ஒரு சிஸ்டத்தை வந்து ப்ராப்பராக நடத்துங்கன்னு சொல்லிட்டு, ஒரு இதுக்குள்ள ஒரு சர்க்கிளில் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ரெகுலேஷன்ஸையும் இப்போ ஹால்மார்க்னு கொண்டு வந்துருங்க. அந்த வெயிட்டுக்கு வந்து ஒரு வெயிட் மிஷின் வைங்க, ஹால்மார்க் ஜுவல்லரி போடுங்க, அடுத்த ஜனவரியிலேருந்து ஹால்மார்க் மட்டுமே ஒரு பொருளை வைங்கிற மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. ஒரு சிப்ஸ்ன்னு வச்சுருந்தா இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாமே ரெகுலைஸ் பண்ணிருச்சு. பட் நம்ம வந்து நான் சொல்கிறேன், நம்ம தான் சூஸ் பண்ணணும் யார் வந்து ரைட்டான பர்சன். சூஸ் தி ரைட்டுங்கிறது நம்ம கையில் தானே மேடம் இருக்கு. ஓகே சார், அப்படி நல்ல நம்பிக்கையாக இருக்கிற நிறுவனத்தில் நம்ம சீட்டு மாதிரி போடலாம், இல்லைன்னா சிறுக சிறுக நீங்க சொல்ற மாதிரி நம்மளே லாக்கர்ல வச்சு பத்திரப்படுத்திக்கலாம். அவ்வளோதான் மேடம். ஓகே சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம், நான் ராஜேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. ராஜேஷ் சார், உங்க கேள்விகள் கேளுங்க. சீனிவாசன் சார் வணக்கம். வணக்கம் சார், எனக்கு இப்ப ஆக்சுவலா என்ன டவுட்னா, இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து 4500 போயிட்டு இருக்கு. ஓகே சார். சோ இன்னும் இப்ப நம்ம இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான டைமா, இல்ல இது வந்து குறையுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா? சார், நம்ம குறையுங்கிறதுக்காக வெயிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இந்த இந்த நிலைமைகள் கொஞ்சம் கூடி 5500 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரேட்டே திரும்பி நமக்கு வராது. ஸோ கோல்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஆவரேஜாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வந்து ஒரு 4 தடவையோ 3 தடவையோ இந்த நீங்கள் என்ன வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதில் 25% வாங்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரேட்டு இறங்குனுச்சுன்னா இன்னும் ஆவரேஜ் கூடுங்க, கூடனா கூட கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து தங்கம் வந்து ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்க தான் பெஸ்ட்டு. ஒன் டைமில் வந்து இந்த ரேட் கரெக்டாக இறங்குமா ஏறுமாங்கிறத கரெக்டாக யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, அது வந்து மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷனை புதுசாக பொறுத்து மாறும் சார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி இப்போ வாங்கி வச்சிங்கன்னா அது விலை ஏறும்பொழுது நம்ம வருத்தப்படுறதை விட, ஒரு பகுதி வந்து மதிப்பு ஏறி இருக்கே அப்படின்ற ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் தேவிங்க, நான் மேலவாக்கத்துல இருந்து பேசுறேன். தேவிமா, உங்களுடைய கேள்விகளை நிச்சயமா கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்க பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குங்களா, அந்த கடையில வந்து நாங்க நகை வாங்கிக்கலாமா? பக்கத்துல சின்ன சின்ன சேட்டு கடைங்கெல்லாம் இருக்கு, அங்க சீட்டு போட சொல்றாங்க தெருக்குள்ள. அந்த மாதிரி எங்களை நாங்க வந்து ஃபேமிலியில கொஞ்சம் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணி போட்டு நாங்க வாங்கணும்னு ஆசைப்படுறோம். 1 கிராம் 2 கிராம் வாங்குறோம், அந்த நகை வந்து நல்ல நகையா எப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேது. ஏதோ நாங்க தெரியாம வச்சிருந்த காசை வச்சு நாங்க வாங்குறோம், அதை நம்பி நாங்க வாங்கலாமா? சப்போஸ் இப்ப வந்து பக்கத்துல மேடவாக்கத்துலயே ஒரு பெரிய பிராஞ்சில போய் நான் ஒரு கொலுசு எடுத்த போன மாசம், இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த முத்து எல்லாம் வெடிச்சு விழுந்துருச்சு. அதை போய் நாங்க கேட்டதுக்கு, நாங்க கிலோ கணக்குலதான் எடுக்கிறோம், அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நகைக்கு வெள்ளிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து, நாங்க சீட்டு போடுறது வந்து பெரிய பெரிய கடைகள்ல போடலாமா இல்ல லோக்கல் கடையிலேயே போடலாமா? எங்களுக்கு அதான் ஒரு டவுட்டா இருக்கு. நாங்க
ரொம்ப அற்புதமான கேள்வி சார். ஏன்னா நிறைய பேர் நகை பிளச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கு தான் போவாங்க. அப்படியே பழக்கம் ஏற்பட்டு அவங்க கிட்டயே நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுது. இந்த மாதிரி சிறு சிறு கடைகள்ல வாங்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய தங்க நகைகளும் தரமானதுதான் அப்படின்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? மேடம், இப்ப வந்து அடுத்த ஜனவரில இருந்து எல்லாமே வந்து ஒரு ஹால்மார்க் ஜுவல்லரி மட்டும்தான் விற்க முடியும். அது நம்ம என்ன வாங்க போறோமோ அதுக்குண்டான சீல் வந்து பின்னாடி இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஜுவல்லரி நம்ம வாங்க போகும்போது நம்ம யார்கிட்ட வாங்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் வாங்க போகிறவங்க திருப்பி அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்கள் நகை வாங்கியிருப்பீங்க, கொண்டு போய் திருப்பி அவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, விற்றுருப்பீங்க, கேஷ் கேட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க திருப்பி அங்கே போகாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்களா? உங்களுக்கு அதே உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப குறையாத அளவுக்கு ஓரளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்களான்னு பார்த்துருங்க. அது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாற்று அடுத்தால நீங்கள் சிந்திக்கணும். ஓகே, அதே மாதிரி சீட்டு போடுறதுக்கும் கேட்டாங்க, பெரிய நிறுவனங்களில் போடலாமா இல்லை சின்ன சின்ன கடைகள்லே நம்ம போடலாம்? மேடம், நம்ம பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனம் சொல்ல முடியாது மேடம். அது வந்து அவங்களுக்கு எது பிடிக்குது, அவங்களுக்கு எது கன்வீன்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பக்கத்தில் பயம் இல்லாமல் இருப்பாங்க. சரி, பெரிய கடையாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட டெப்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து யாருமே முடிவு பண்ண முடியாது. லெட் தி கஸ்டமர்ஸ் பிவேர்ங்கிற மாதிரி நமக்கு என்ன நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும். நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம், நம்ம தான் நம்ம அதை பார்த்துக்கணும் மேடம். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, வெள்ளியில் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னும் பொழுது நாங்கள் கிலோ கணக்கில் தான் வாங்குகிறோம், இதில் வெள்ளிக்கு எதேனும் பிரச்சனைனா நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலான்னு சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களுக்கு வந்து அது கிலோ கணக்கு விஷயம், ஆனால் வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொந்த காசை கொடுத்து இவ்வளோ வாங்கியிருக்கோமேன்ற ஒரு பதப்பதைப்பும் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத நிறுவனம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது மேடம். அது வந்து ஒரு சிலர் யாராச்சும் அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு திருப்பி அந்த வியாபாரம் போகாது. திருப்பி இவங்க வந்து இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, இவங்களை பக்கத்தில் இருக்கவங்க வேண்டியவங்க சொல்லி கொஞ்சம் நாளைக்கு அந்த கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. கஸ்டமர்களை திருப்திப்படுத்தி யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க மேடம். ஓகே, அப்போ சேவையும் ரொம்ப அவசியம். கண்டிப்பாக மேடம், இது வந்து ஒரு அதாவது இந்த சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம், அதான் நான் சொன்னேன்னா நீங்கள் ஜுவல்லரை சூஸ் பண்ண போகும்போது நம்ம எந்த ஜுவல்லரை சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப. இப்போ பேங்க்ஸ் எத்தனையோ பேங்க்ஸ் இருக்குது, நம்ம ஏன் அந்த பேங்கை சூஸ் பண்ணுறோம்? அந்த மேனேஜர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நம்மளை கீழே நிற்க வைக்காமல் நம்மளுடைய ப்ராசஸை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறாங்க, நமக்கு வேலைகள் வந்து பேங்க் முடிச்சதுக்கப்புறமும் நமக்கு வந்து சர்வீஸ் வீட்டில் அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டான நிறுவனங்களையும் நம்மளுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது.